புதினா வச்சு இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாம் வாங்க. சம்மரில் நம்ம ஃபேஸ் வந்து டார்க்காகவும் ஆயிலியாகவும் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு புதினாவை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பாசிப்பயிறு எடுத்திருக்கோம். பாசிப்பருப்பு மாவில் செய்கிற ஃபேஸ் பேக் வந்து குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃபேஸை ட்ரை ஆக்காது, ஸ்கின்னை வந்து சாஃப்ட்னஸ் ஆக்கும். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ். நெக்ஸ்ட்டு புதினா இலையை பறித்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மூணு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி அணிக்குட்டி ஃபேஸ் பேக் செய்ய போகிறாங்க. பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுற நீ? பாசிப்பயிறு அவங்க ஃபேஸுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறாங்க. லெமன் ஜூஸ் வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதை கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அவங்களுக்கு அந்த கழுத்தில் இருக்கிற டார்க்னஸ்ஸு, ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடும்போது சன் டர்ன் ஆகிருக்கும், அதெல்லாம் வந்து அந்த லெமன் ஜூஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ என்ன ஆட் பண்ணுறீங்க? புதினா சாறு. புதினா சாறா? புதினா சாறு எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ஃபேஸ் பேக் மாதிரி கலக்குறாங்க. ஃபிங்கர்ஸ்லேயே நல்லா கலந்துக்கோங்க. புதினா சாறு செய்கிறது எப்படி செய்கிறதுன்னா, இலைகளை நல்லா பறிச்சுட்டு அலசிட்டு மிக்சியில் போடும்போது அதனோட கலர் மாறிடும். அதனால் நம்ம ஐஸ் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது வந்து அந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சிங்களா? இப்போ அவங்க ஃபேஸில் அவங்க போட்டு காட்ட போகிறாங்க. அவங்க மிரர் வச்சு போடுறாங்க. இந்த சம்மரில் புதினா ஜூஸ், லெமன் ஜூஸ், மோர் அது மாதிரி வாட்டராக இருக்கிற திங்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து நம்ம பொருளாதாரம் முன்னேறி போயிட்டு இருந்தாலும், நம்மளுடைய பாரம்பரியம், உடல் பராமரிப்பு, இயற்கையை நாடி தான் நம்ம பின்னோக்கி தான் போக வேண்டியிருக்கு. நம்ம முன்னோர்கள் செய்த இந்த பாரம்பரியமான முறைகளை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அதை செய்ய சொல்லணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்க. ஃபேஸ் பேக் காயத்துக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் செய்கிறாங்க. லெமனை வச்சு லெமன் வந்து ஃப்ரெஷ்னஸ் தரும், கோல்டாகவும். அதனால் நீங்கள் ஹாட் வாட்டர்லேயும் செய்யலாம், கோல்டு வாட்டர்லேயும் செய்யலாம். இன்றைக்கி அவங்க கோல்டு வாட்டரில் தான் செய்ய போகிறாங்க. என்ன புளியிற நீ?
கடையில் குடிக்கிற ஜூஸை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லது. என்ன போடுறீங்க? இஞ்சி. நெக்ஸ்ட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி. இன்றைக்கி நம்ம பேக்கில் என்ன யூஸ் பண்ணோம்? புதினா தானே. அந்த ஜூஸையும் இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்க்கணும். லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறீங்க? சுகர் 2 ஸ்பூன். நிறைய வேணும்னாலும் நிறைய சேர்த்துக்கோங்க. ஜூஸ் ரெடி. அதை இப்போ டெக்கரேட் பண்ணுறாங்க.